ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதேவி ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நான் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் போட்டு ஒரு வறுவல் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு ஒரு பாதி கேப்சிகம்மை மெலிசா நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு நல்லா 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளான ரெசிபி தான். சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். அது கூடவே ஒரு 4 பூண்டு பல் நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு குடமிளகா ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம இப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தண்ணி இல்லாமலே. ஏன்னா கேப்சிகமும் நல்லா குக் ஆகிடும், உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதங்கட்டும். 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எகெயின் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டுங்க. நமக்கு இதுலேயே நல்லாவே குக் ஆகிடும் பாருங்கள். 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போவே உருளைக்கிழங்கு உங்களுக்கு குக் ஆகிருக்கும். நீங்கள் வேணும்னா ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கிஸ்க்கு செய்கிறதுனால ஸ்பைசஸ் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் எல்லாத்துலேயுமே 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பொட்டேட்டோ கேப்சிகம்லேயும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னும் டீப் ஃப்ரை ஆகட்டும். இன்னும் 2 மினிட்ஸ் ஓப்பன்லேயே இருக்கட்டும்ங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான ஒரு அட்டகாசமான உருளைக்கிழங்கு குடைமிளகாய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு எங்களோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.